kitchen Killadigal. Hi Vasanth viewers, welcome and welcome to Preeti Varangam Kitchen Killadigal Gramathu Samayal. Na unga Vijay Saumya vandachi. And iniki nammalude kitchen la enna seiya porom solli paakkaradhukku munnadi namba ellarkkum ovvoru naalum ovvoru porul vandu saapradhanaala benefits irukku abindrathu nareya per sollirupanga. Ana nammalude show mooliyama oru tip oda nam vandu aarambippo. Iniki edha pathi solla porom paathina tippili. So kadukai tippili idu vandu endha alavukku udambukku nalladendrathu nareya solli kelvi pattirupom. Mukkiyama nammalude sitthargal idhula da vaalnde irukranga. அதில் திப்பிலி அப்படின்றது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சுவாச பிரச்சனைலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சரியாக போகிடும். அண்ட் ரெகுலராக அதை வந்து எடுத்துக்கணும். இதை வந்து பஞ்சகர்மா அந்த ஃபார்மேட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளட் வந்து பியூரிஃபை பண்ணும். அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸஸ் கொலஸ்ட்ராலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் டயரியா அப்படின்ற அந்த சுச்சுவேஷன்லலாம் இது எடுத்துக்கிட்டோன்னா இது உடம்புல இருக்கக்கூடிய கபம் அதுக்கப்புறமா பித்தம் இது எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்தை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தேவையான அயன் ப்ரோட்டீன் எல்லாமே இந்த கண்டென்ட்டில் வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்ன்றதெல்லாம் பேச்சு வாக்கில் இல்லாமல் நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்குது. அப்போல்லாம் வந்து இது ரெகுலராக சாப்பிட்டதுனால டயபெட்டிஸ்ன்ற ஒரு பேரே வந்து கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திப்பிலி அதுக்கப்புறமா கடுக்காய் வெந்தயம்லாம் தான். அதில் முக்கியமாக திப்பிலி வந்து சாப்பிட்டுட்டே டயபெட்டிஸ் இருக்காது. அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூச்சு பிரச்சனை சுவாச பிரச்சனை இல்லாமல் இந்த ஆத்மா பேஷண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ரெகுலராக எவ்வளோ குவான்டிட்டி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு லெவலில் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு சில பேர் 5 கிராம் எடுத்துக்கலாம், ஒரு சில பேர் வந்துட்டு 10 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து வெது வெதுன்ற தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா தேன் அதுலேயும் கலந்து சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்கள் பிளட் வந்து பியூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் வந்து கொடுக்குது. அண்ட் உங்களுடைய வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை களுக்கும் இது ரொம்ப நல்லது, லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுடைய திப்பிலியில். ஸோ இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த டிப்போட நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வந்திருக்கிறவங்க பிரியா அவர்கள், அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். வாங்க பிரியா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியேதான் இருக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்மளுடைய வசந்த் டிவி நேயர்களுக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் முட்டை வெங்காய மசாலா. முட்டை வெங்காய மசாலா, ஸோ கேட்கும்போது நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி நான் வெஜிடேரியன் பிரியர்களோ இல்லைனா வெஜிடேரியன் பிரியர்களோ யாரா இருந்தாலும் முட்டை வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணவே முடியாது. முட்டையில வந்து புரோட்டீன் இருக்கு, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, முட்டை மசாலா என்ன மசாலா? வெங்காய மசாலா. ஓகே, முட்டை வெங்காய மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துலாமா? முட்டை, சீரகம், கடுகு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், தக்காளி, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சது, பச்சை மிளகாய், எண்ணெய். ஓகே, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வேக வச்சுக்கலாம். வேக வச்சுக்கலாமா? சரி. ஓகேங்களா? அண்ட் இதில் ஏதாவது வதக்கிறது அரைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ் மசாலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு முட்டையை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிவிட்டு முட்டையை அதில் போட்டுடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக வீட்டில் இப்போ பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடற மாதிரி. வந்து ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபன் சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி விஷயத்துக்கும், அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி சும்மாவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு எடுத்து போட்டு இது சாப்பிட்லாம். ஸோ 2-in-1, டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் முட்டையை நம்ம வேக வச்சுக்கலாம். ஆ சரி, இப்போ இதில் வேக வச்சிடலாமா? தண்ணி ஊத்தட்டுமா? கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம், ஏன்னா பேன் வந்து மண் பாத்திரன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அது கொஞ்சம் சூடாகிட்டு தண்ணியும் லைட்டாக கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முட்டை போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும் அப்படின்றதுனால. அண்ட் முட்டை வெந்ததுக்கப்புறமா அதை உடைச்சிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முடிச்சு எடுத்துட்டு அப்புறமா. ஓகே, ஸோ அண்ட் எங்களுடைய ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னுடைய நார்ம்ஸ் படி தான் நடக்குது. கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ப்ரிகாஷனரி ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் செட் வந்து சானிடைஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வேக்சினேஷன் வந்து போட்டிருக்கிறோம். போட்டுடலாமா? போட்டுடலாமா? முட்டை வந்து சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இதோட கொஞ்சம் கல் உப்பு 4-5 போட்டுட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, ஆல்ரெடி
ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும்ல முட்டை. அதை விட இன்னும் உங்களுக்கு டைம் இல்லைங்க சீக்கிரங்க அப்படின்னீங்கன்னா, ஏன்னா ஸ்கூல்லாம் போகும்போது பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் செய்கிற இந்த ஷார்ட் அண்ட் இது வந்து இதுதான். முட்டை வேகும்போது கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டா சீக்கிரமாக முட்டை வெந்துடும். ஸோ அதை நீங்கள் தூக்கி பார்க்கும்போது தெரியும், கரண்டியில் எடுக்கும்போது வெயிட் கூட மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ தான் வந்து வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. ஸோ கல் உப்பு அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதித்து உடனே எடுத்தால் சீக்கிரமாக வெந்துடும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போது செலவை? அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இது எப்படி என்ன எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம்? இது நார்மல் கடலை எண்ணெய் போதும். இல்லை நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுனாலும் அதுவும் ஓகே தான், சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணாலும் ஓகே தான், நல்லா இருக்கும். எந்த எண்ணெய் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் பொருட்களும் இல்லை, வெறும் மசாலா பொருட்கள் தான் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்டே வெங்காயம் தான், வெங்காயம் மசாலான்றதுனால வெங்காயம் நீங்கள் நிறைய சேர்த்துக்கணும். யூஸ்வலாக பொடி மாஸ்க்கு அந்த வெங்காயம் நிறைய போட்டு அது செய்வோம். வெங்காயம் வந்து நிறைய, இப்போ இதில் நான் வந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நான் வந்து சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ முட்டை வெந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முட்டை வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் முட்டை வெங்காயம் மசாலா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு, உரிச்சிட்டிங்க. இப்போ நான் தவாவை இருங்க வச்சிடலாம். நான் வேக வச்சு நான் உரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ நான் இதை வந்து எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்க போறேன். ஸோ உப்பு இதெல்லாம் இறங்கணும் அப்படின்றதுனால நான் வந்து முட்டையை அந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். வேக வச்ச முட்டையை இப்போ நான் வந்து மசால் பொடி எல்லாம் போட்டு வறுத்து லைட்டா ஒரு ட்ரை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். சரியா, ஸோ வேக வச்ச முட்டையை லைட்டா கீறிக்கோங்க, அப்பதான் மசாலா இறங்கும். அண்ட் அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு இப்போ இதில் என்னென்ன போடுறேன்னு சொல்றேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி போடுறேன். நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா கலர் மாறிடக்கூடாது, அப்படியே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு முட்டைக்கு தேவையானது போட்டுட்டு உடைஞ்சிடக்கூடாது. முட்டையாக லைட்டாக அப்படியே முட்டையை ஏன் கீறணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா, மசாலா உள்ளதுனால தான் அந்த உப்பு மசாலா உள்ளே இறங்கும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணி போடுறோம். ரொம்ப போட்டு கிண்டாமல், ஏன்னா வெந்துடுச்சு இல்லையா, நம்ம கிண்டோம்னா அப்புறம் முட்டை ரெண்டாக உடஞ்சி உள்ளே இருக்கிற இதெல்லாம் வெளியில் வந்துடும். நமக்கு ஃபுல் ஷேப் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஒரு சின்ன ஃப்ரை இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே கடாயில இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா இதுலயேவா? இதுலயே பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி எண்ணெய், வெங்காயம் மசாலா வேஸ்ட் பண்ணிட கூடாது, சோ அதுலயே அப்படியே பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்க போறோம். அதனால ஓகே, இப்ப இது என்ன நல்லா சூடாகட்டும். தாளிக்கணுமா? கடுகு கருவேப்பிலையில இருந்து அப்படியே போட்டுடலாம். போட்டுடலாமா? ஸோ இப்போ கடுகு மட்டும் தான் தாளிப்புக்கா இல்லை வேறு ஏதாவது போட்டு போடலாம்? கடுகு கொஞ்சம் நாலு சீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை மல்லி போட்டுடலாம். ஓகே ஓகே, கடுகு பொரியுது, இப்போ சீரகம் போட்டுடலாமா? கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு நாலு சீரகம், அப்படியே கொத்தமல்லி. இந்த டைமில் நீங்கள் வச்சுருக்கிற வெங்காயம் ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்கள் தான் இந்த நிறைய வெங்காயம் போடுறதா இந்த மசாலாவுடைய ஸ்பெஷல். ஸோ இந்த வெங்காயம் ஃபுல்லாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் ஃப்ளேவரோட இதில் தான் இருக்கு. ஓகே, நல்லா வதங்கணும். பொடி மாஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதுலேயும் வந்து வெங்காயத்தை போட்டால் தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம மசாலா கூட போட தேவையில்லை அந்த அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி அதில் இப்போ சாதாரணமாக நம்ம முட்டை வந்து பொடி மாசே பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் மட்டும் வதங்கியிருந்தாலே போதும். அதில் உப்பு போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதிலே அந்த வெங்காயம் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் வெங்காயம் மசாலாங்கும் போது இதில் நம்ம கூட கொஞ்சம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்க்க போகிறோம், அது இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும். ஓகே,
பூ வேற ஏதாவது போடணும். இந்த சமயத்தில் ஒரு 5 பீஸ் நான் ரொம்ப போடலை. வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாம் போடலாம், இல்லைனா கூட வேண்டாம். சரியா, தக்காளி வெங்காயம்னாலே கொஞ்சம் தக்காளி அங்கங்கே அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி. இதில் மெயின் டைம்னு பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கிற டைம் மட்டும்தான். வெங்காயம் வதங்குற டைம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஆமாம், வெங்காயம் வதங்கணும், அப்படியே இது பண்ண முடியாது. ஸோ அது வதங்குற டைமும் முட்டை வேக வைக்கிற டைமை தவிர்த்து இது எல்லாமே குயிக்காகவே நம்ம வந்து பண்ணலாம். ஈஸியாக யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க டக்குன்னு எதுவும் இல்லைங்க சைட் டிஷ் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எக் செஞ்சாலே அது என்னமோ கொஞ்சம் நான்வெஜ் ஃபீல்லையும் வந்துடும், அதே சமயத்தில் ஏதோ ஒரு சம்திங் வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ வெங்காயம் இதுவாகுது. பச்சை மிளகாய் எப்போ போடுவீங்க? போட்டுடலாம், போட்டுடலாமா? நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? ஸோ நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இல்லை, ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர், மல்லித்தூள், அப்புறம் இதில் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம போட்டு பரட்டிட்டோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இங்கே கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி இதே தவாலை தான் நம்ம மசாலா போட்டு பரட்டினதுனால அந்த மசாலாவும் அடியில் தங்கி தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதில் என்ன உப்பு போடல, ஆஹா, அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஓகே, இது கிரேவி மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கிடையாது, ஏன்னா முட்டையில் வேற கொஞ்சம் போட்டோம் உப்பு. ஸோ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். ஊற்றட்டுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆ, ஓகே ஓகே ஓகே, போதும். கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. யூஸ்வலாக முட்டையை வந்து நம்ம ஒரு ஸ்டார்டராக எடுப்போம், ஒரு பெரிய ஒரு விருந்தெல்லாம் வைக்கிறோம்னா முட்டை கண்டிப்பாக இருக்கும். அது வெறுமனே பாயில் பண்ணி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து வைக்கும்போது அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் சப்பாத்தியோ தோசையோ ஏதாவது வைக்கும்போது கூட அதோடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஒரு புலா, ஒரு ஜீரா ரைஸ் வச்சிங்கன்னா அதுக்கும் இது சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கொதிக்க வேணுமா இல்லை எப்படி? இல்லை, இந்த கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வந்து சூடாகிட்டு உங்களுக்கு மசாலாவோட சேர்த்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது பண்ணணும். வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை எடுத்து அதில் போட்டுட்டு ஓகே ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு, முட்டையை போட்டுடலாமா? ஸோ முட்டை மசாலாவுக்கான வெங்காயம் வதங்கள் நல்லா ஆகி அந்த வெங்காயம் ஃபுல் அண்ட் ஃபுல், வெங்காயம் வந்து நிறைய சாப்பிடும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உடம்புக்கு நல்லது தான். உங்களுக்கு வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணும், அதே சமயத்தில் கொஞ்சோண்டு இது எந்த ஒரு சமையலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது இல்லை ரெண்டு முட்டை தான் இருக்குது வீட்டுக்கு நிறைய பேர் வர மாதிரி இருக்குன்னா அந்த கிரேவியை நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கறதுக்கும் வெங்காயத்தை நிறையா போட்டு செஞ்சிட்டிங்கனாலே அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். வேறு எந்த இதுவுமே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு, மற்ற மசாலாஸ்லாம் இல்லைங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருக்கு, அண்ட் அதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் நல்லா காரசாரமாக இருக்க போகுது. அண்ட் இது தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம்ல? பண்ணலாம், தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம், நல்லெண்ணெயில் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ போட்டுக்கலாம். இதில் இதுதான் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஓகே, இன்னும் லைட்டாக கொஞ்சம் அப்படி கொதி வந்ததும் நம்ம அந்த முட்டையை எடுத்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்களா? ஓகே, மசாலாவோட நல்லா குழஞ்சிடுச்சு வெங்காயம் வந்து, நல்லா குழையிற ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இதில் அப்படியே இறக்கிடலாம். ஸோ நல்ல நம்மளுடைய முட்டை வெங்காயம் மசாலா வந்து சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் கொதிக்க விடணுமா? இல்லை வேண்டாம், நம்ம லைட்டாக அந்த சூடில் உங்களுக்கு வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் மேலே மேலே சேர்த்துட்டு ஒரு 2-3 seconds மட்டும் இருக்கட்டும், நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது மண் சுட்டி அதுலேயே, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ அது வந்து நல்லா இன்னும் ஒரு 1-2 minutes அதுலேயே இருந்ததுன்னா அது இன்னும் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்கும். ஸோ இப்போது அதுக்குள்ளே செய்முறையை
ரொம்ப சுருக்கமாக ஒரு வாட்டி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முட்டை வெங்காய மசாலா செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா சைட்லலாம் கீறி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தவா வச்சு தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வேக வச்ச கீறி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே தவாவில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு அதுக்கப்புறமா சீரகம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை அதில் போட்டு அது நல்லா வதங்கட்டும். அதோட சேர்த்து கொத்தமல்லி அதுக்கப்புறமா தக்காளி பச்சை மிளகாய் இதுவும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து அந்த வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா காரம் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் இருக்குது அதனால அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா திரண்டு வரட்டும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வெங்காயமே நல்லா குழ குழன்னு வர அளவுக்கு அது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கக்கூடிய மசாலா போட்டு முட்டையை இதில் எடுத்து போடுங்க. போட்டு அந்த வெங்காயம் நல்லா மேலே வர அளவுக்கு நல்லா கலரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு ஆஃப் பண்ணி நீங்கள் பிளேட்டிங் பண்ணிங்கன்னா சுவையான முட்டை வெங்காய மசாலா ரெடி. ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிடலாம். முட்டை அப்படின்னாலே பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ முட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிளேட்டிங் பண்ணிடலாமா? அதுவும் வெறும்னே பாயில் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சில பேர் கொஞ்சம் வெறும்னே பாயில் சாப்பிட்றதுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலாவோடு போட்டு தரும்போது இது நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சும்மாவே கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இதில் எதுவுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுவே எதுவுமே மசாலா அரைக்கிறது அதெல்லாம் இல்லை. வீட்டில் என்னென்ன ரெடிமேடாக இருக்க போகுதோ அதை தான் நம்ம இதில் போட்டு நல்ல ஃபுல் அந்த மசாலா டேஸ்ட்டோடு இதை வந்து சாப்பிட போகிறோம். இந்த வெங்காயம் தான் இல்லை ஹைலைட்டே இதில் முழுக்க முழுக்க அந்த வெங்காயம் டேஸ்ட். ஸோ வெங்காயம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இன்னும் நிறையவே பிடிக்கும். சூப்பரான நல்ல ஒரு செம்மையான ஒரு வெங்காயம் மசாலா முட்டை வெங்காய மசாலா வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு. நல்ல உரப்பாக காரமாக சாப்பிட்ணுன்றவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். யூஸ்வலாக இதே ஃபார்மேட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் அதிகமாக மசாலாஸ் போட்டு ஹைதராபாத் எக்கறி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது ஆனால் உடச்சி போட்டு செய்வாங்க. அது அந்த டேஸ்ட் விட இது ரொம்ப ரஸ்டிக்காக நம்ம ஊர் அந்த ஃப்ளேவரோட இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே சுவையான ஒரு அழகான ஈஸியாக அதே சமயத்தில் டக்குன்னு ரெடி ஆகிற ஒரு ரெசிபி. ஆமாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செய்யும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பசங்களை சாப்பிடுவாங்களா? உடனே ரெடி ஆயிடும் இல்லையா? சோ வெயிட் பண்ணவே வேணாம், பிளேட்க்கு உடனே வந்துரும்ன்ற ஒரு ஜாலி தான். இது எதுக்கு சைட் டிஷா நீங்க வச்சிருக்கீங்க? நான் பரோட்டாக்கு வச்சிருக்கேன். பரோட்டாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரி இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒயிட் ரைஸ் ரசம் வச்சு கூட இதை சாப்பிடலாம். டெஃபினெட்லி இது வெறும் ரைஸோடையே வச்சு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு தந்திருக்காங்க நம்மளுடைய பிரியா அவர்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன மாதிரியெல்லாம் சொன்னாங்க, டேஸ்ட் எப்படின்றத நம்மளுக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. டெஃபினெட்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையலில் ஒரு அழகான முட்டை வெங்காயம் மசாலாவை வந்து செஞ்சு கொடுத்த பிரியா அவர்களுக்கு பெரிய நன்றிகள். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை பிரீத்தி வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாமியா மற்றும் பிரியா.